அசைவு உணவை விரும்பி சாப்பிடும் பலருக்குமே இறைச்சி இல்லை என்றாலும் தினமும் ஒரு முட்டையாவது சாப்பிட வேண்டும் இன்று வேலைக்கு செல்லும் இளத்தரசிகள் கூட அவசர சமையலின் போது முட்டையை தான் பெரிதும் நம்ப வேண்டி இருக்கிறது காய்களை நறுக்கி வேக வைத்து சமைத்துக் கொடுப்பதை காட்டிலும் ஐந்து நிமிடங்கள் சுவையான முட்டை ஆம்லே தயாராகி விடுகிறது முட்டையின் அவசியம் தான் என்னவோ பலரும் வாரம் தவறாமல் டயன் கணக்கில் முட்டையை வாங்கி வீட்டில் இருப்பில் வைத்துவிடுகிறார்கள் பிறகு எப்போது அத்தியாவசியமான பொருட்களைப் போல் எல்லோரும் பிரிட்ஜை வாங்கி பயன்படுத்தத் தொடங்கினோமோ அப்போதே வீட்டுக்கு தேவையானது தேவையில்லாதது எல்லாமே பிரிட்ஜுக்குள் அடக்கமாகிவிட்டது முட்டையை டைன் கணக்கில் வாங்கி பிரிட்சுக்குள் அடுக்க விட்டார்கள் இல்லத்தரசிகள் அப்படி பிரிட்ஜுக்குள் வைத்து சாப்பிடும் முட்டை உடலுக்கு நல்லதா அல்லது கெடுதல் செய்யக்கூடியதா என்பதை தெரிந்து அதற்கேற்ப சேமிப்பதுதான் நல்லது உடலில் கடுமையான வயிற்றுப்போக்கை உண்டாக்கும் சான்மநிலா என்னும் பாக்டீரியா விலங்குகளின் குடலில் வாழ்கிறது இவை விலங்குகளின் உடலில் இருக்கும் வரை பிரச்சனை இல்லை தவறி இந்த நுண்ணீர்கள் நாம் உண்ணும் உணவில் கலந்துவிட்டால் அவை கடுமையான நோயை உண்டாக்கும் இந்த சான்மநிலா நோய் தொற்று வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கை உண்டாக்குவதோடு ஆபத்தானவை கூட இது கோழியின் முட்டையின் மேற்புறத்திலும் உட்பகுதியிலும் காணப்படுவதால் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது இவை முட்டையின் மேற்புறத்தில் இருக்கலாம் வெளிப்புறத்தில் தானே என்று நினைத்தாலும் அவை உள்ளே செல்லவும் வாய்ப்புண்டு அசுத்தமான முட்டை ஓடுகளிலிருந்து இந்த சான்மநிலா நுண்ணுயிர் வெளிவருவதை தடுப்பதும் உரிய முறையில் பாதுகாப்பதும் மிகவும் அவசியம் வளர்ந்த நாடுகளிலே முட்டை ஓடுகளுடன் இருக்கும்போதே வெண்ணீரால் கழுவப்பட்டு கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு விற்பனைக்கு வருவதால் இது பக்டீரியாவை என்றாலும் முட்டையின் உள்ளே இருக்கும் பாக்டீரியாக்களை இவை ஒன்றும் செய்யாது இவை மக்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்பையே உண்டாகும் முட்டையை பிரிட்ஜில் வைத்து பயன்படுத்துவதை வளர்ந்த நாடுகளிடையே இருவரு கருத்து நிலவுகின்றது அமெரிக்காவில் வணிக ரீதியாக முட்டையை விற்பனை செய்யும் போது முட்டையை பிரிச்சுக்குள் வைத்து பயன்படுத்த வேண்டும் இந்த முட்டை ஓடுகளில் இருக்கும்போது சான்மொனிலா கிருமியை சுத்தம் செய்து விற்பனை செய்வதால் இவை குளிரூட்டப்படும் இடத்தில் வைத்து விற்பனை செய்வதன் மூலம் அதன் மேல் கிருமிப்படும் அபாயத்தை குறைப்பதாக சொல்லப்படுகிறது ஐரோப்பிய நாடுகளில் முட்டையை குளிர்ச்சியான இடத்தில் வைத்து பிறகு அரை வெப்பநிலையில் பயன்படுத்தும் போது முட்டையின் மேல் அதிகம் வியர்த்து நீர் இருக்கும் இது முட்டை ஓட்டிலுள்ள சிறு துளை வழியே செல்லும் போது பாக்டீரியா வேகமாக உள்ளே செல்லும் வாய்ப்புண்டு அதனால் அந்நாட்டை பொறுத்தவரை முட்டையை வாங்கினால் உடனே சமைக்க வேண்டும் அல்லது அரை வெப்பநிலையில் வைக்க வேண்டும் நாம் வாங்கும்போது முட்டையின் மேல் தோல் நீங்காமல் அதிலே ஒட்டி இருந்தால் கண்டிப்பாக அதை பிரிச்சில் வைத்து பயன்படுத்தக்கூடாது மொத்தமாக முட்டைகளை வாங்கி பிரிச்சில் வைக்கும் போது ஒரு முட்டையின் மேல் வெளியோட்டில் சார்மோனிலா பாக்டீரியா இருந்தால் அதை அப்படியே மற்ற முட்டைகளிலும் பரவ வாய்ப்புண்டு முட்டையை வாங்கி அப்படியே பிரிட்ஜில் வைத்து நாள் வைத்திருந்தாலும் அதன் நோட்டில் பாக்டீரியா இருந்தால் அழியாது அதே நேரம் முட்டையின் உள்ளே பாக்டீரியா இருந்தால் முட்டை அரைவப்ப நிலையில் வைத்திருந்தாலும் உள்ளிருக்கும் பக்டீரியா அழியாது இதற்கு தீர்வு முட்டையை வாங்கியவுடன் முட்டையின் வெளிப்புறத்தை வெந்நீரால் கழுவி அரை வெப்பநிலையில் வைத்து மூன்று முதல் நான்கு நாட்கள் வரை வைத்திருந்து பயன்படுத்தலாம் பிரிச்சில் வைக்காமல் தவிர்ப்பது நல்லது என்றாலும் தவிர்க்க முடியாமல் பிரிச்சில் வைத்தாலும் ஏழு நாட்களுக்குள் அதை பயன்படுத்தி விட வேண்டும் வாங்கிய நாட்கணக்கில் வைத்து பயன்படுத்தும் முட்டை எதுவாக இருந்தாலும் அதை நன்றாக வேக வைத்து பொரித்து சாப்பிட்டால் அந்த சூட்டின் முட்டையின் உள்ளே ஒருவேளை சான்மொனிலா இருந்தாலும் அவை நீங்கிவிடும் பிரிச்சி முட்டை என்றில்லாமல் எந்த பொருட்களையும் அதிக நாட்கள் வைத்து பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் மருத்துவர்களின் அறிவுரையும் கூட